எல்லாருக்கும் வணக்கம். உன்னை நேசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே மஞ்சள் தூள் எப்படி ஈஸியாக தயாரிக்கலாம். சிம்பிள் டிப்ஸோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பொங்கல் சீசன், மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் தயாரித்த பொருள் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதுவும் இந்த மஞ்சள் தூளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் தேவைப்படுதோ நீங்கள் வந்து அவ்வளோ செஞ்சுக்கலாம். நீங்கள் மஞ்சளை நல்லா காய வைக்கும்போது அது சுருங்கி குவான்டிட்டி கொஞ்சமாக கிடச்சிரும். அதனால் நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் நிறைய மஞ்சள் வாங்கி நீங்கள் தயாரிச்சிக்கலாம். ஸோ மஞ்சள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளை ஆக்சுவலாக நம்ம மஞ்சள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மஞ்சளை வந்து என்ன பண்ணுறோம்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கழுவி சுத்தம் பண்ண மஞ்சளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்னதாக பீஸ் போட போகிறோம். ஸோ சில பேர் வந்துட்டு தோல் உரிச்சிட்டு கூட நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து தோலோடு தான் போட போகிறேன். நல்லா கழுவிட்டதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறேன். கடையில் வாங்கின மஞ்சள் தூள் வந்து அது கலப்படம் இல்லாத மஞ்சளான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட மஞ்சள் தூளை நல்லா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ கலந்து விடும்போது ஃபுல்லுமே நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு, அதாவது ஃபுல்லுமே நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா அந்த மஞ்சள் தூளில் கலப்படம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவல் மஞ்சள் தூள்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் படியும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் வந்து கலப்படம் இருக்க மஞ்சளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்பு. இன்னொரு டிப்பும் இருக்குது, நான் அதை வீடியோ போக போக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக இந்த மஞ்சளை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து வந்து இதை குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் வெளியே போயிடும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் போட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஓகே, இது நடந்துகிட்ருக்க டைமில் நான் உங்களுக்கு செகண்ட் டிப் சொல்கிறேன். நீங்கள் மஞ்சள் தூளை எடுத்து கையில் நல்லா ரப் பண்ணணும். அதாவது நல்லா கையில் வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு 10 செகண்டு இல்லைனா ஒரு 12 செகண்ட் அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கவுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் உண்மையான மஞ்சள் தூளாக இருந்தால் உங்கள் கையில் வந்து அந்த மஞ்சள் கலர் நல்லா படிஞ்சிடும். கலப்பட மஞ்சள் தூள்னால் அது வந்து படியாது. அதே மாதிரி நீங்கள் கையை வாஷ் பண்ணும்போது அந்த கலர் சுத்தமாக போயிடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடல்ட்ரேஷன் பண்ண ப்ராடக்ட்டு தான், அதாவது கலப்படம் மிகுந்த ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்பு. எதுக்கு நம்ம அந்த மாதிரி டீட்டெயிலாக உள்ளலாம் போகணும், நம்ம வீட்டில் அரைச்சி நம்ம ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ இப்போ இந்த மஞ்சத்தூளை வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மஞ்சள் தூளை ரொம்ப நாளும் யூஸ் பண்ணலாம், அந்த மஞ்சள் தூளோட கலர் வந்து நல்லா ரீட்டைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூள் வந்து கடையில் வாங்குற மாதிரி நல்லா பிரைட் எல்லோ கலர்லலாம் இருக்காது, கொஞ்சம் ஆரஞ்சிஷ் இல்லைனா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் வந்து எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஆனால் அந்த மஞ்சள் கலரை லைட்டாக நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்கு, ஃப்ரெஷ் கலராக ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் கொஞ்சம் மஞ்சள் கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்காக அந்த உப்பு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர்லேருந்து நம்ம இதை எடுத்துட்டோம். எடுத்துட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் சாம்பார் செய்கிறதுக்கு, புளிக்குழம்பு செய்கிறதுக்கெலாம் வந்து இந்த மஞ்சள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 நாள் நீங்கள் செய்கிற சமையலுக்கெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மஞ்சளை வந்து நம்ம நேச்சுரலாக காய வைக்க போகிறோம். ஸோ ஓவனில் வச்சோ இல்லை எதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, சூரிய வெளிச்சத்தில் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட காலையில் நீங்கள் ட்ரையிங் வச்சிங்கன்னா நைட்டு ரெடி ஆயிரும். நல்லா வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா காஞ்சு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நீங்கள் இதை ஃப்ரை எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மஞ்சளோட கலரை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அதனால் நேச்சுரல் சன்லைட்லேயே நீங்கள் இதை காய வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் வச்சுருக்கேன், ஏன்னா வெயில் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் 2 நாள் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் குவான்டிட்டி எவ்வளோ கம்மியாயிடுச்சு, இப்போ நல்லா சுருங்கி வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும், நீங்கள் அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டு பவுடர் ஆகிடும். இப்போ நீங்கள் பல்க் குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ளோர் மில்லில் கொடுத்து, மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் இங்கே கொஞ்சம் செய்கிறதுனால நான் வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ நம்ம பல்ஸ் மோடில் வச்சு வச்சு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம அரைக்கணும். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கட்டி தட்டிடும், அப்போ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நல்லா பவுடராக வந்துடுச்சு. இதை வேணும்னா நீங்கள் சல்லடையில் சலித்து க்ளீன் பவுடர் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வேண்டாம், நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதுவுமே நல்ல பொடியாக தான் வந்திருக்கு, அதனால் நான் இதை சலிக்கலாம் இல்லை.
இது இன்னொரு டிப் சொல்கிறேன், இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சூடாக இருக்கும் போது வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் முன்னாடியே மஞ்சள் தூளில் உப்பு நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா எந்த விதமான அந்த பூச்சி வண்டு அதெல்லாம் வராது. ரொம்ப நாளைக்கு இந்த பொடி அப்படியே நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். எவ்வளோ மாதங்கள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே தயாரிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போவும் சந்தோஷமாக இருங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.